எல்லோருக்கும் நமஸ்காரம். இப்போ இந்த சௌந்தரிய லஹரின்னு ஒரு சிறந்த நூல், அதை எப்படி கிடச்சிது, அதனோட மகத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்க்கலாம், ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். இதை பற்றி ரெண்டு மூணு கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. லிங்க புராணத்தில் விநாயகர் வாழ்த்தில் மகாமேரு மலையில் விநாயகரால் எழுதப்பட்டதுன்னு சொல்கிறா. ஆனால் அதுக்கு முன்னாலேயே கைலாசத்தில் சிவன் கோவிலில் மதில் சுவரில் இது எழுதப்பட்டதுன்னும், அதை வந்து கௌடபாதர் வந்து அதை கிரகிச்சுண்டு ஆதிசங்கரருக்கு அதை உபதேசம் பண்ணதாகவும் சொல்கிறா. ஆனால் எப்படி இருந்தாலும் எல்லாராலையும் அக்செப்ட் பண்ண பண்ணிக்கிறது வந்து நமக்கு இந்த சௌந்தரிய லஹரின்ற ஒரு சிறந்த நூல் ஆதிசங்கரராலேயே கிடச்சதுன்றதுல ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த ஆதிசங்கரருக்கு அது எப்படி கிடைச்சிது, அதனுடைய மகத்துவம் என்ன அப்படின்றத பற்றி இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். ஒரு தடவை ஆதிசங்கரர் கைலாசத்துக்கு போய் சிவன் பார்வதியை பார்க்கறதுக்காக போகிறார். அப்படி தரிசனம் பண்ணும் பொழுது தேவி அவருக்கு வந்து ஒரு நிறைய ஏடுகள் நிறைஞ்சதை அவர் கையில் கொடுக்குறார், கிஃப்ட் பண்ணுறார் ஆதிசங்கரருக்கு. இது சிறந்த நூல்பா, ஒன்மூல்யமாக தான் இது உலக மக்களுக்கெல்லாம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறான். அவர் வெளியில் வரும்பொழுது நந்திதேவர் பார்க்குறாரு, இது என்ன எப்போ பார்த்தாலும் நான் அவளுக்கு பிராணனாகவே இங்கே அவள் சந்நிதியிலேயே இருக்கேன், என்னை கொடுக்காத இவர் ஏதோ ஒரு இடத்தையும் எடுத்துன்னு போகிறாருன்னு பிடுங்கிக்கிறார். அவர் கையிலேருந்து கொஞ்சம் ஏடுகள் எல்லாம் நந்தி கையில் போயிடுறது. ஆதிசங்கரருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, ஒரே வருத்தம். அப்பா அம்பாளே கொடுத்தது போய் இப்படி பாதி போயிடுத்தே அப்படின்னு திருப்பியும் சந்நிதிக்குள்ளே போய் அம்பாள் கிட்ட என்ன நடந்தது, நந்திதேவர் பாதி எடுத்துட்டாருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அப்பா அம்பாள் சொல்கிறான், இதெல்லாம் என்னோட லீலை தான்ப்பா, நீ கவலைப்படாத, நீ வந்து உனக்குள்ள என்னோட சக்தியே இருக்குது, நீயே இதை வந்து பாக்கியெல்லாம் எழுதி முடித்து இதை 100 ஸ்லோகமாக ஆக்கி சௌந்தரிய லஹரின்னு அதுக்கு ஒரு நான் பேரிட்டு லோக மக்கள் இதில் எல்லா சுபிட்சத்தையும் இகலோக பரலோக பிராப்தி எல்லாத்தையும் அடையிறதுக்கு உன்னாலேயே இதை எழுதப்படணும்னு என்னுடைய விருப்பம், நான் உனக்குள்ள உன்னோட சக்தியாக இருந்து உன்னை எழுத வைக்கிறேன், நீ எழுதுப்பா விட்டு போனதை அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சுடுறான். சரின்னு ஆதிசங்கரர் வரார். அந்த மாதிரி ஆதிசங்கரருக்கு கிடைச்சது 41 ஸ்லோகம் அவுட் ஆஃப் 100. அதுக்கு ஆனந்த லஹரி அப்படின்னு பேரு. அந்த ஆனந்த லஹரின்றது தான் அம்பாளே தானே கொடுத்த மந்திர தந்திர யந்திர சாஸ்திர அனைத்து சாரமும், உலகத்துக்கு ரகசியத்திலையும் ரகசியமான விஷயங்கள்லாம் அந்த ஆனந்த லஹரியில சொல்லப்பட்டிருக்கு, அம்பாளோட வேர்ட்ஸ். அதுக்கப்புறமா பாக்கி 59 ஸ்லோகமே சௌந்தரிய லஹரின்ற நாமத்தில் ஆதிசங்கரர் அம்பாளோட கிருப்பையால் எழுதி 100 ஸ்லோகமாக சௌந்தரிய லஹரி அப்படிங்கிற ஒரு சிறந்த நூல் நம்ம எல்லாருக்கும் எல்லாவித நன்மையும் அடையிறதுக்கு கிடைச்சிது. அந்த சௌந்தரியம் அப்படின்னா என்ன, அங்க அங்க அங்கமாக அழகாக இருக்கிறதுக்கு சௌந்தரியம் அப்படின்னு பேர். லாவண்யம் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக அழகாக இருந்தால் அதுக்கு லாவண்யம் அப்படின்னு பேர். இதுக்கு ஏன் சௌந்தரிய லஹரின்னு பேர் வந்ததுன்னா, ஆதிசங்கரர் அம்பாளோட கேசம் டு பாதம் அங்க அங்க அங்கமாக அவர் வந்து அந்த 59 ஸ்லோகத்தில் எழுதியிருக்கார். அதுக்குனாலேயே அதுக்கு சௌந்தரிய லஹரின்னு பேர். லஹரின்னா வேவ்ஸ், சௌந்தரியம்னா அம்பாளோட சௌந்தரியத்தை சொன்ன ஸ்லோகங்கள், இது சௌந்தரிய லஹரி. அதில் ஃபஸ்ட்டு ஸ்லோகம்லேயே சிவசக்தியினுடைய ஐக்கியத்துவத்தை பற்றி சொல்லுறது. சக்தி இல்லைன்னா சிவனால் ஜடத்துக்கு சமானம் அவர் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி அதில் ஃபஸ்ட்டு ஸ்லோகமே வரும். அதே மாதிரி சிவனுக்கு சக்தி பிராணனாக இருக்கா, சிவ பூஜைக்கு சக்தியே பிரசாதம். அதே மாதிரி சக்தி பூஜைக்கு சிவனே பிராணனாக இருக்கார், சிவனே பிரசாதம். அதை எம்ஃபசைஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு ஸ்லோகமே வரும். அதில் அந்த ஃபஸ்ட்டு 41 ஸ்லோகங்கள் வந்து பரம முக்கியமான ரகசிய விஷயங்கள், அம்பாளை பற்றினது உலகத்தை பற்றினது சொல்லப்பட்டிருக்கு. அதில் எல்லாம் நமக்கு 7 சக்கரஸ்தானங்கள் இருக்குது, எனர்ஜி ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லுவா. அது மூலாதார சக்கரத்திலிருந்து 7 சக்கரஸ்தானமும்,
சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா சக்கரம், அதுக்கப்புறம் சஹசிரஹாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹசிரஹாரத்துக்கு கீழே இருக்கிற ஆறு சக்கரமும் குலபதம் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு மேலே சஹசிர தளத்தில் இருக்கிறத அகுலம் அப்படின்னு சொல்லுவா. ஸோ இதை இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் டீட்டெயில்டாக அந்த இதில் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லை, ஸ்ரீசக்கர வர்ணனை, அதுக்கப்புறம் பஞ்சதசாட்சரி மந்திரத்தோட பீஜம் வேர்ட்ஸ், அந்த லெட்டர்ஸ் எல்லாமே இந்த 41 ஸ்லோகம்ல டீட்டெயில்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப பவர்ஃபுல் மந்திரம். அப்பேற்பட்ட சௌந்தரிய லஹரின்ற இந்த சிறந்த நூல். அதுக்கப்புறமா சௌந்தரிய லஹரியில ஆதிசங்கரர் எழுதினது ஒவ்வொரு ஸ்லோகத்துக்குமே ஒரு ஒரு பலன் உண்டு. அதுவே ஆத்ம விவேகத்துக்கு ஒரு மனுஷனை கூட்டிட்டு போற மாதிரி தான் அனைத்து ஸ்லோகமுமே கேசம் துபாரம் அலங்கார வர்ணனை வரும். இது எல்லாம் முடிச்சுட்டு ஆதிசங்கரர் கடைசியில ஒரு 100வது ஸ்லோகம் சொல்றார். அந்த 100வது ஸ்லோகத்தை மட்டும் சொன்னாலே சௌந்தரிய லஹரி 100 ஸ்லோகமும் சொன்னதுக்கு சமானம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னாக்கா, அத எல்லா வித்தைக்குமே ரொம்ப முக்கியமானது வினய சம்பத்து, அந்த ஹியூமிலிட்டி, சிம்பிளிசிட்டி. ஆதிசங்கரர் சொல்றாரு, அம்மா தாயே நீயே லோக நாயகி, எங்கும் நிறைஞ்சிருக்க சித் ஸ்வரூபமா அறிவுமயமா எல்லாருக்குள்ளேயும் இருந்து உன்னுடைய வார்த்தைகளை ஆன அந்த மாத்ருகா தேவியோட அந்த வாக் தேவதையோட வாக்குகளால நீயே எழுதின இந்த சௌந்தரிய லஹரி ஸ்லோகத்தை உன்னோட பாதார விந்தத்துல சமர்ப்பணம் பண்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். அத சமர்ப்பண பாவம் வினய சம்பத்து, அது 100வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த அந்த 100வது ஸ்லோகத்துல ஆதிசங்கரர் சொல்றாராம் அம்பாள் கிட்ட, சூரியனுடைய வெளிச்சம் எவ்வளவு பிரகாசமா இருக்கு இல்லையா, சூரியனுக்கு போய் நான் கல்பூரம் காமிச்ச மாதிரி இருக்குமா, அப்புறம் சந்திரனுடைய அமிர்த கிரணங்கள்லாம் எவ்வளவு குளிர்ச்சியை தரக்கூடியது, அந்த சந்திரகாந்த கல்லுல வசீர விழற அந்த சந்திர அந்த தூளிலேயே உனக்கு வந்து தர்ப்பணம் விடுற மாதிரி இருக்கு, அந்த அர்க்யபாத்தியம் கொடுத்த மாதிரி இருக்கு, அப்புறம் சமுத்திர ராஜன் கிட்டேயே அந்த சமுத்திரத்திலேருந்தே ஜலம் எடுத்து அந்த சமுத்திரத்திலேயே தர்ப்பணம் பண்ற மாதிரி உன்னுடையதே ஆன அந்த உன்னுடைய வாக்குகள் வந்து என்னோடதுன்னு இதுல எதுவும் இல்லம்மா, அனைத்தும் உனக்கு சமர்ப்பணம், உன்னாலேயே எழுதப்பட்ட இந்த ஸ்லோகம் யாரெல்லாம் படிக்கிறாளோ யாரெல்லாம் கேட்கிறாளோ அவளுக்கு எல்லா வித துன்பமும் நீங்கி இகத்துல வேண்டிய சௌகரியங்களும் பரலோக பிராப்தியும் அடையிற பிராப்தமும் கிடைக்கட்டும்னு ஆதிசங்கரர் அம்பாள் கிட்ட வேண்டியதாக சொல்றா. இப்பேற்பட்ட சௌந்தரிய லஹரி ஸ்லோகம் யாருக்கெல்லாம் டைம் கிடைக்கிறதோ ஒரு ஸ்லோகம் படிச்சா கூட பரமக்ஷேமத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டு இது எல்லாருக்கும் அந்த அனுபவத்தை கொடுக்கட்டும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.